தாமரை நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிக்கும் பொழுதே அதை மடைமாற்றம் பண்ணுற விதமாக அடுத்த விஷயத்துக்கு திசை திருப்புறதுக்கு இவங்களே ஒரு ஏற்படுத்தி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ரெண்டு மூணு விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட்டு விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் எல்லோருமே நியூஸ் பேப்பரில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இசைக்கல்லூரியில் ஒரு அறிஞராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஜாக்கிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் வந்து பள்ளி ஆசிரியை பள்ளி ஆசிரியை கிட்ட வந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காலம் தாழ்த்தி அதற்கு பிறகு நிறைய அழுத்தம் கொடுத்த பிறகு அது இன்றைக்கி ஊடகங்களில் செய்தியாக வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த செய்தியை கூட நிறைய ஊடகங்கள் செய்தியாக சொல்லுவதை கூட மருந்ததை மறத்ததை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது மறந்து போயிடுச்சு இல்லை அதை மறுத்துருச்சு பேசுவதற்கு கூட அதை தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க இத்தனை நாள் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷத்தில் எவ்வளவு பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு டேட்டா எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகும் ஆனால் குழந்தைகள் தாண்டி பள்ளி குழந்தைகள் தாண்டி இன்னைக்கு ஆசிரியை வரைக்கும் இந்த பாலியல் தொல்லை போயிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எந்த அளவிற்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குது இல்லை வந்து எவ்வளவு அரசியல் ஆதிக்கத்தோடு அவர்களால் அதை செய்வதற்கு துணிய முடியுது அப்படிங்கிறத நாம் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் எப்படி ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் தைரியமாக பள்ளியில வச்சே ஒரு பொது இடத்துல இது நடந்திருந்தால் கூட ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம ஒதுக்குவதற்குரிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம் ஆனால் பள்ளியிலேயே வைத்து அதை செய்ததோடு மட்டுமல்லாமல் உங்களுக்குன்னு சொல்லி நான் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கேன் அங்கே வந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அந்த துறைக்கு த தலைவராக இருக்கக்கூடியவர் எந்த அளவிற்கு இங்கே நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இன்னி வரைக்கும் விசாரணைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு டெம்பரவரி சஸ்பென்ஷன் கூட அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சரி இதை பற்றி ஒரு நாள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் உடனடியாக சரி இப்போ இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல அப்போ இதுலேருந்து நம்ம அவங்கள டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க என்ன அப்படின்னா முதலமைச்சர் வந்து மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு என்னென்னு கடிதம் எழுதுகிறாரு மத்திய பல்கலைக்கழகங்களில் நீங்கள் கொண்டு வர போகிற நுழை நுழைவுத் தேர்வை எல்லாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நுழைவுத் தேர்வுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன ஒரு இதுன்னு தெரியல பிரச்சனைன்னு தெரியுதுல்ல என்ன நுழைவுத் தேர்வு வந்தாலும் அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் வந்து முதல் ஆளாக தான் நிற்கிறோம் நம்ம குழந்தைங்களை எல்லாம் சொல்லுவோம் ஒரு பாடம் கஷ்டமாக இருந்ததுன்னா கூட ரெண்டு தடவை படின்னு சொல்லி கொடுப்போம் ஆனால் தமிழ்நாடு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா இது கஷ்டமாக இருக்குது இது வேண்டான்னு உற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு தேசிய நீரோட்டத்தோட அந்த நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்களோட நம்மளால் ஒன்றாக ஒரு ஒரே தளத்தில் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் இது வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் தேர்வு இருந்தது ஆனால் இந்த நுழைவுத் தேர்வை கட்டாயம்னு சொல்வதற்கு முன்னால் அவங்களை எவ்வளோ அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த அதுவும் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லும் பொழுதே சொல்கிறாங்க பதிமூணு லாங்குவேஜில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் இந்த தமிழ் அப்போ இது வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் சீற்று கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கனவாக தான் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் தமிழ தேர்வெழுதி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு வேண்டுமானாலும் போகலாம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத யாராவது இல்லைன்னு சொல்லிட முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிக்கிறியா உனக்கு இதுதான் வாய்ப்பு நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குது இதற்கு முன்னாடியும் மத்திய பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டிலருந்து மாணவர்கள் போயிருக்கிறாங்க அவர்கள் எல்லோருமே ஆங்கில வழி படித்தவர்களாக இருப்பாங்க இல்லைனா சிபிஎஸ்சியில் படித்தவர்களாக இருப்பாங்க முதல் முறையாக அந்த வாய்ப்பு தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா லெவன்த்து டுவெல்த்தில் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுலேருந்து தான் இருக்க போகுது என்ன இருக்க போகுது அவங்களோட லாங்குவேஜ் எடுத்துக்க போகிறாங்க அது தமிழோ இங்கிலீஷோ என்ன வேணுமோ அது ஃபஸ்ட்டு பேப்பராக எடுத்துக்கலாம் செகண்ட் செக்ஷன் டூ என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ரீசனிங் அண்ட் அரித்மெட்டிக் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அதுவும் நாம் அன்றாடும் நாள்தோறும் என்ன லைஃப்பில் பார்த்துட்ருக்கோமோ அதை தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வரப்போகுது மூன்றாவதாக ஒரு சப்ஜெக்டில் இருந்து மேக்ஸிமம் ஆறு சப்ஜெக்ட் வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் அவர்களுக்கு விருப்பமோ அதை எடுத்து தேர்வு எழுதக்கூடிய வசதி அவங்களுக்கு இருக்குது இதில் என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு புரியலை இதுவரைக்கும் அவர்களுக்கு இல்லாத வாய்ப்பு முதல் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி இந்த தேர்வின் மூலமாக அவர்கள் இன்னொன்று ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த மதிப்பெண்களை மற்ற யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு தெரியும் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள்லையும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மிகச்சிறந்த யூனிவர்சிட்டி நம்மளால் அது நம் நிறைய சொல்ல முடியும் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய அது ஒரு எஸ்ஆர்எம் ஆக இருக்கட்டும் விஐடி ஆக இருக்கட்டும் இல்லை வந்து அமிர்தாவாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து டாப் ஹண்ட்ரட் பட்டியல்ல பத்து இருபது இடத்துக்குள்ளே இருக்கிறது அதனால் நான் இதோட பேரை ரொம்ப தைரியமாகவே சொல்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் கூட ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் மா தரவரிசை பட்டியலில் தமிழகம் இருக்குன்ட்டு தமிழகத்தில் எந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருந்தது இருந்த எல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டி நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ் தான் அப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே தனியாக இன்றைக்கி என்ட்ரன்ஸ் இருக்காங்க பிட்ஸ் எல்லாராலேயும் இன்ஜினியரிங்கில் சிறப்பாக சொல்லப்படுகிற பிட்ஸ் எடுத்துக்கோங்க பிட்ஸ் வந்து பிட்ஸ் ஆட்னு தனியாக எக்ஸாம் வைக்கிறாங்க அப்போது இன்றைக்கி இந்த நுழைவுத் தேர்வு வந்ததுன்னா ஒரு நுழைவுத் தேர்வு மதிப்பெண்ணை எல்லா யூனிவர்சிட்டியும் ஃபாலோ பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பிள்ளை ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இதில் கிடைக்குது ஏற்கனவே இந்த மெத்தடு வந்து கிளாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் லா எக்ஸாமில் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு போயிட்டு இருக்குத நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கூட கிளாட்டுடைய மதிப்பெண்கள் இருந்தால் தேர்வே இல்லாமல் அங்கே மாணவர்களை சேர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு முதல்ல இதை பற்றின விஷயங்களை புரிதல் இருக்கணும் அப்படி புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை எட்டு எக்ஸாம் பத்து எக்ஸாம்க்கு எப்படி படிக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் எப்படி தனியாக அப்ளிகேஷனுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணும் இது எல்லாவற்றையும் இது நீக்குதேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படணும் ஆனால் நாம் இங்கே கொத்தடிமைகளை தானே தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அப்போ நமக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக பண்ண முடியாது மூன்றாவதாக மாநில கல்விக் கொள்கையை பற்றி இன்றைக்கி வந்து நேத்திக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த மாநில கல்விக் கொள்கைக்கு ஒரு குழுவையும் போட்டிருக்கிறாங்க இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறதே எப்படி வந்து நீட்டுக்கு ஒரு ஏ ராஜன் கமிட்டி வந்ததோ அதே மாதிரி அதில் ஒருவர் Sí. <laughs> இதில் பலர் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறத ஏற்கனவே தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அது இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் ஈவினிங் டைமில் கற்றல் குறைபாடு உள்ள கூட குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் கோச்சிங் கொடுக்குற விஷயமாக இருக்கட்டும் மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்து டெல்லி மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க அதில் மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெல்லி பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் கூட சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் இருக்குது அப்படிங்கிறத தமிழகம் மறந்துடக்கூடாது கல்வி அந்த மாதிரி பள்ளிகளை அமைப்பதாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு எஸ்பெஷலி தாய்மொழி வழி கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த தாய்மொழி வழி கல்விக்கு ரெண்டு விஷயங்கள் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அது தேசிய கல்விக் கொள்கையில ஏற்றமாக இருக்கட்டும் அவர்கள் மறுத்தாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா எட்டாம் வகுப்பு வரை இன்றைக்கு கட்டாய கல்வியாக இருக்குது தேசிய கல்விக் கொள்கையில் அது பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்குது அப்போ நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் எட்டாம் வகுப்பு வரை தான் தமிழகத்தில் கட்டாய கல்வி அப்படின்னா மக்கள் இடைநிற்றலை செய்வதில் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் இரண்டாவதாக உள்ள விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாநில கல்விக் கொள்கையில் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தாய்மொழி வழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நாம தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் பேச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் பேச்சு தான் ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப தெளிவா சொல்றாங்க தாய்மொழி வழி கல்வி ரொம்ப சிறந்த முறையில் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொடுக்க உதவுகிறது அப்போ நீ அஞ்சாம் கிளாஸ் வரைக்குமாவது கட்டாயமாக தாய்மொழி வழி கல்வி கொடுன்னு இன்றைக்கி நாம் இதை மறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்களே மற்ற மொழிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இங்கே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வச்சுருக்கிறது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதனால் பிஸ்னஸ் அடிப்படும்னு பயப்பட போகிறது யாருன்றது தெரியும் அப்போ அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நீங்களோ நானோ குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் அல்ல இந்த அரசு பள்ளியில் எனக்கு எந்த வசதியும் இல்லை அரசு பள்ளி ஒன்று தான் என்னுடைய கடைசி நிலை அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் இந்த அரசை பார்த்து கேள்வி கேட்கணும் எங்களுக்குரிய வாய்ப்பை நீங்க ஏன் தடை பண்றீங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க உதவி இல்லை பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அவங்க அதை அவங்க கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன் தேசிய கல்விக் கொள்கையில சொன்னது மட்டுமல்லாமல் இன்னைக்கு பணம் ஒதுக்கி செஞ்சிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பிற மொழிகளில் உள்ள புத்தகங்களை அவரவர்களுடைய தாய்மொழியில மொழிபெயர்ப்பு செய்வது ஏன்னா ஒரு திட்டத்தை சொல்றதோட மட்டும் ஒரு அரசோட வேலை முடிஞ்சறது இல்லை அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லைல்ல அப்போ கண்டிப்பாக செயல்பாடுலேயும் அவர்கள் கவனம் செலுத்தணும் அப்போ அதுக்காக கோடி கோடியா அந்த பணத்தை வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க தமிழகத்துல ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் பிற மொழி பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய கல்வி புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுவும் தேசிய கல்விக் கொள்கையில சொல்லப்பட்ட ஒரு அம்சம் தான் இன்னைக்கு இந்த ஒரு வருஷம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய டைம் எதுக்கு அப்படின்னா என்ன லேபிள் ஒட்டலாம் அப்படின்றது தான் அது இல்லம் தேடி கல்வி மாதிரியோ இல்லை வந்து புத்தகம் இல்லா வாரம் இருக்கு இல்லையா அதை தேசிய கல்விக் கொள்கையில் சொன்னதை இவங்க என்ன சொன்னாங்க தொழிலை அறிமுகப்படுத்துதல்னு சொன்னாங்க பேர் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை தான் அப்போ இது போல் வேற என்ன என்ன எல்லாம் அரசுடைய தமிழ்நாடு அரசின் பேரில் லேபிள் ஒட்டலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டைமாக நம்ம பார்க்கலாம் இதோட அவுட்புட் வந்த பிறகு அந்த அவுட்புட்டை பற்றி நம்ம நிறைய இதை பற்றி விசாரிக்கலாம் அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் கல்வியை சீர்குலைக்கும் முயற்சி எப்படி வந்து சமசீர்கல்வி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அந்த மெட்ரிக்ல இருக்கிற பிள்ளைங்களையெல்லாம் புல் பண்ணி இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்த ஒரு நல்லா படிக்கும் இன்னொரு குழந்த கொஞ்சம் நல்லா படிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம்னா நல்லா படிக்காத ஒரு குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அந்த குழந்தைக்கு நல்லா சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் இல்லை எப்படி வந்து அண்ணா இருக்கா பார் அக்கா இருக்கா பாரு இவ்வளோ மாதிரி நீ படிமா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் ஆனால் இந்த தமிழக அரசு என்ன செஞ்சதுன்னா மெட்ரிக்ல இருக்கிறதெல்லாம் உயர்கல்வியாக இருக்குது தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் அந்த நிறைய படிக்கிறவங்களை பிடிச்சி கம்மியாக கீழே கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு சமசீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வந்துச்சு அதாவது எண்பது எடுக்கக்கூடிய பிள்ளை இருக்குல்ல பெரிய பிள்ளை இருக்குல்ல வீட்டில் அந்த பிள்ளைய தம்பி ரொம்ப வருத்தப்படுவாண்டா நீ எண்பது மார்க் எடுக்காத அறுபது மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மெட்ரிக்ல இருக்கிறத பிடுங்கி கீழே கொண்டு வந்து கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் பட்ட அவஸ்தையினால தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் இயர் நீட்டில் நம்ம பிள்ளைகளால் சக்ஸஸ் ஆக முடியாமல் போச்சு ஆனால் நல்ல வேளையாக இன்றைக்கும் செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களால் இந்த கல்வி முறை முழுக்க மாற்றப்பட்டு ஒரு ஆன் பார் வித் சிபிஎஸ்சிக்கு இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க சிபிஎஸ்சி தான் எக்ஸலண்ட்டா அப்படின்னா அதுவும் நான் சொல்ல மாட்டேன் நாள் நாள் நாளாக நாளாக ஒரு சிஸ்டம் மாற மாற அதற்கு ஏற்றவாறு நம்ம நம்மை தகவமைத்து கொள்ள வேண்டும் அப்போது எது பிற்போக்கு அப்படின்னா எதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் என்னுடைய கொள்கைகளை மட்டும் கல்வியில் உள்ள புகுத்திக்கிட்டே இருப்பேன் எங்களுக்கு கொத்தடிமைகள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து இந்த கல்வியில் வந்து ஊடுருவி இந்த பிள்ளைகளை தேசிய நீரோட்டத்தில் சேர விடாமல் பண்ணி அவர்கள் வேற எங்கேயுமே போவதற்கு வழி ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு தான் இந்த விதமான கல்வியில் தொடர்ந்து இந்த அரசியலை புகுத்தி புகுத்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து திசைத்திருப்பது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் தமிழகத்தில் இன்னிக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும் அது ஆசிரியைக்கே நடந்த அதுவும் இவர்களால் நியமிக்கப்பட்ட நிறைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வைசர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு ஒரு தவறு செய்து கூட அவரை ஒரு டெம்பரவரி சஸ்பென்ஷன் கூட பண்ணாமல் இருந்ததை வச்சு நமக்கு தெரிய முடியுது கல்வியில் தொடர்ந்து வந்து அரசியலை புகுத்தி அவர்களுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கிட்டு இருக்கிறத வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்படி கல்வியிலும் ஆசிரியர்கள் விஷயத்திலும் பள்ளிக்கூடத்தின் விஷயத்திலும் பள்ளிக்கூடத்தில் டாய்லெட் இல்லை டாய்லெட்டில் தண்ணி வரல தன் அதை தூய்மைப்படுத்துவதற்கு தூய்மை பணியாளர்கள் இல்லை இதையெல்லாம் கவனிக்காதவர்கள் இருக்கின்ற கல்வியை அந்த கல்வி திட்டத்தை எப்படி வந்து கொலைக்கிறதுன்றதில் ரொம்ப சிறந்த முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் எல்லோரும் கவனமாக இருந்து அதில் ஏற்படக்கூடிய தவறுகளை தொடர்ந்து சுட்டி காட்டி அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் nandri vanak